ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்டர். ஸோ நம்மளோட பேபி எடுத்து இதோட 10 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ 10 மந்த்ஸில் எனக்கு எப்படி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன நான் அதில் ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th சர்வீஸ் ஃப்ரீயாக சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்னென்ன நான் மாற்றம் வந்திருக்கும், எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கும், எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு மேலே பாப்பப் வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ டெலிவரி வீடியோ வேணாலும் அதை நான் பாப்பப் போட்டுறேன், அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 10 மந்த்ஸில் என்னென்ன சர்வீஸ் ஆச்சு, எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நினச்சோன்னே சரி கம்மியாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு மாதிரி அப்படியே இழுத்துருச்சு செலவு. பட் இப்போ நம்ம அதோட பில்லு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு 5,120 ருபீஸ் வந்திருக்கு. என்னடா 5 மாதம் 10 மாதம் தான் ஆகுதுங்கிற, அதுக்குள்ளேயே 5,000 பில்லுங்கிறீங்களா? உங்களுக்கு நான் பில்லு அப்படியே தெளிவாக கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இதுதான் இது. ஸோ இதனோட 5th சர்வீஸோட பில்லு. ஸோ நம்ம எப்பவும் போல் சேஞ்ச் பண்ணுறது தான், யமஹா ஸ்போர்ட்டி ப்ரீமியம் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் போட்டுருவாங்க, அது பார்த்திங்கன்னா 364 ருபீஸ் போட்டுருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ஆயில் கிளியர்னர் போட்டு 148 ருபீஸ் போட்டுருக்காங்க. கூலன் வந்து என்ன பண்ணுன்னா கம்மியாக இருக்குது, எனக்கு டாப்அப் பண்ணுங்க சொல்லியிருந்தேன், ஸோ அதுக்கு ஒரு 40 ருபீஸ் போட்டுருக்காங்க. டிஸ்க் ஆயில் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதுவும் டாப்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஸோ 42 ருபீஸ் போட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டேம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிறாரு என்ன கடைசியாக. அண்டு பிரேக் பேட்ஸ், 2 பிரேக் பேடுமே என்னோட தேஞ்சிட்டுனாங்க, ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் முக்காசி மாற்றிடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் மாற்ற சொல்லிட்டேன். ஸோ பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா இப்போ ரியர் பிரேக் பேட் மட்டும் பார்த்திங்கன்னா 750 வந்துருச்சு. அண்டு பிரேக் பேட் கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 362 வந்துருச்சு. ஸோ இப்போ நடுவில் 2 விட்டுருப்பேன், என்னென்ன பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்ஸ். ஸோ அது மட்டும்தான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1,484 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியோட செயின்ஸ் பாக்கெட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் 15,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரியே செயின்ஸ் பாக்கெட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேம்பன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டேம்பன் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டில் வர ஒரு சில ஸ்க்ரூஸ் தான் டேம்பங்கிறாங்க. ஸோ அதுவும் 96 ருபீஸ் போட்டுக்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த மட்டும் டோட்டலாக சேர்த்திங்கன்னாவே 3,294 ருபீஸ் தான் வருது. ஸோ அப்போ மிச்சக்கெல்லாம் அந்த லேபர் சார்ஜு ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கையில் வந்து கொடுத்த பில்லு பார்த்தீங்கன்னா 5,120 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ஸ் பாக்கெட் மாற்றிருக்கோம். ஸோ அந்த செயின்ஸ் பாக்கெட் ரேட்டு நான் சொன்ன மாதிரி தான் 1,489. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோரூமில் கொடுத்தா மாற்றினேன். ஸோ நான் எங்கே மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி மோட்டார்ஸ் பைக் திண்டுக்கல்ல மாற்றிருக்கேன். ஸோ நான் அங்கே தான் பைக் எடுத்தேன், அதனால் அங்கே ஷோரூம்லேயே நான் ஃப்ரீ சர்வீஸுங்கனால 5th சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ அங்கேயே என்ன பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், செயின்ஸ் பாக்கெட் வந்து 1,489. ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இப்போது செயின்ஸ் பாக்கெட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் பேட்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ரியர் பிரேக் பேட்ஸ் தான் ரேட் அதிகமாகவே போடுறாங்க. ஃப்ரண்ட் பிரேக் பேடை விட ரியர் பிரேக் பேட் தான் ரேட் அதிகமாக போடுறாங்க. ஸோ இப்போ ரியர் பிரேக் பேட் நம்மளுக்கு போட்டு ரேட் பார்த்திங்கன்னா 750. ஸோ உங்களுக்கு அதை நான் மேக்ஸிமம் காட்ட முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிரேக் பேடை. ஏன்னா அது உள்ளே இருக்கிறனால கேலிபருக்குள்ளே இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நானும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் பேட் மாற்ற வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஸோ நீங்கள் இப்போ பிரேக் பேடை மாற்றாமே இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் செலவு பார்க்காம டக்குன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்கள் பைக்கு நல்லது. ஸோ நம்ம சேஃப்டிக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ பேக் பிரேக் பேடை பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பேடும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா 362 பார்த்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்பேட் தான் உங்களுக்கு காட்டுறது, நானும் முடிஞ்சளவுக்கு உங்களை காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் வந்து கொஞ்சம் உள்ளே கொடுத்துருப்போம், பேக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக காட்டலாம். ஸோ ஃப்ரெண்டுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முடிந்தளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கேப்பில் இருக்கும் பாருங்கள், தெரியுதான் தெரியல கரெக்டாக. இப்போ நம்ம வந்து பிரேக் பேடை ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 1,000 கிட்ட வந்துருச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் மாற்றணும்ல. ஸோ மேக்ஸிமம் இன்ஜின் என்னால் காட்ட முடியாது உள்ள கண்ணால். ஸோ உங்களால் இப்போ நான் டாப்அப் பண்ண வந்து கூலன் டாப்அப் பண்ணியிருக்கேன், அண்டு டிஸ்க் ஆயில் டாப்அப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணால் படுத்து காட்டுறேன்.
ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் டிஸ்காயில் கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் கீழே இருந்துச்சு. ஸோ ஒரு இந்த அளவுக்கு இருந்திருக்கும் டிஸ்காயில் இப்போ இது வந்து. ஸோ அதனால் நான் வந்து பண்ணேன், சரி இவ்வளோ கம்மியாக இருக்குது, சரி டாப் அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் டாப் அப் பண்ணி ஃபுல் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டாப் அப் பண்ணது தான் நமக்கு வந்து ஒரு 42 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டில் எப்படி வந்து கண்டுபிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு, ஸோ இந்த தெரியும் பாருங்கள், கேப் மாதிரி கொடுத்து அதிலே கொடுத்துருப்போம். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ இங்கே சொச்சுனா இது தான், இதில் வந்து ஆயில் ஃபுல்லாக இருக்குங்களா. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கீழே இருந்துச்சு, இந்த நம்ம கண்ணில் வந்து அந்த வாட்டர் டாஃப் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அது நம்மளே கண்டுபிடிச்ச வேண்டியது தான், சரி ஆயில் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை அப்படியே டாப் அப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம R15 V3 சொன்னோம், நம்ம இந்த கூலண்ட் தான் இருக்குது இல்லையே பிரச்சனையாக இருக்குன்னு, ஏன்னா ரொம்ப கீழே வச்சதுனால. ஸோ இப்போ நம்ம கூலண்ட் ஆயில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கூலண்ட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லுண்டு பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லுலேருந்து கீழே இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தனால நான் என்ன பண்ணேன், சின்ன கொஞ்சம் டாப் அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூலண்ட் ஒரு டாப் அப் பண்ணிவிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு 40 ருபீஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து சர்வீஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்னோடய 10 மந்த்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த வண்டி எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பக்காவான வண்டி தான் சொல்லுவாங்க. மைலேஜ்லேயும் சரி, டாப்லேயும் சரி, ஸ்டைலிஷ் எல்லாத்துலேயுமே சூப்பராக தான் சொல்லுவேன். இப்போது இந்த வண்டி எடுத்து நிறைய பேர் நினைப்பாங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது ஓட்டது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஸ்ட் பெயின் இருந்துச்சு, பேக் பெயின், ஷோல்டர் எல்லாமே அப்படியே அருமையாக வலிச்சு தான் சொல்லுவேன் நான். வலி இல்லைனா சொல்ல மாட்டேன், ஐயா எனக்கு வலிக்கவே இல்லைடா அப்படி ஓடணும் இப்படி ஓடினா, எல்லாமே இருக்குங்க. பிடிச்சி தான் வாங்கினேன், இல்லைனா சொல்லலை, இருந்தாலும் எனக்கு வலியெல்லாம் அப்படி வேறு லெவலில் வலிச்சிச்சு. ஸோ இதே நிறைய பேர் என்ன அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஓடினதுக்கப்புறம் ஐயோ எனக்கு வண்டி வலிக்குது ஓட்ட முடியல பிடிக்கலன்னு சொல்லி விற்பீங்க. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, 1 வீக் மட்டும் தாண்டிட்டு ஓட்டி நாங்கள் கன்ஃபார்மாக ஓட்டி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் வண்டி உங்களுக்கு. இதே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது, 150 cc 150 ஒரு 59 mileage தருதுன்னா யாரும் நம்புவீங்களா? ஸோ நானே நிறைய பேர் சொல்லிட்டேன், 50 தருதுன்னொன்னே 50 தருதுங்களா அப்படிங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ இதே நீங்கள் பொறுமையாக போய் டாப் அடிச்சுனா கூட டியூக்கே மிந்திரும், டியூக் 132-135 லாக் ஆயிடுது, நம்மளால் வந்து 149-150 வரைக்கும் போகிறாப்புல முடியுங்களா சொல்லுங்கள், 155 cc. ஸோ இதுக்கு வந்து நான் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்து சொன்னாலே அதான். ஸோ பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப அது ரொம்ப இதாகிடுச்சு, பிடிச்சி ரொம்ப பிடிச்சி போய் சொல்ல முடியனால. ஸோ நான் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது இவ்வளோலாம் எனக்கு மைலேஜ் தரும், நான் பெட்ரோல் பற்றி பசங்களை சொல்கிறதே ஐயோ வண்டி வாங்க போகிறேன்டா கஷ்டமாக இருக்கும், ஸோ மைலேஜ் 30-40 தான் தந்துச்சுன்னா காசு என்ன அடிப்பா அப்படின்னு நினச்சேன். ஸோ கரெக்டாக 100 ரூபாய்க்கு தான் போட்டு வருவேன், இங்கிருந்து திருச்சி போவேன் வந்துடுவேன், எங்கள் கூட திருச்சி தான் இருக்குது. ஸோ போயிட்டு வந்துடுவேன், சாதாரண ஹீரோ ஹோண்டாவில் போகிற மைலேஜாக இதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பைக் இருக்கிற பசங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியாஞ்சோல் ரைடு தான் போயிருந்தேன். ஸோ ஆஃப் ரோட் பண்ண முடியுமா முடியாது எனக்கு டவுட்டாக தான் பண்ணேன். ஸோ இருந்தாலும் நாங்கள் அந்த போன ரோடு பார்த்திங்கன்னா நாங்களே செலக்ட் பண்ணி தான் போனோம், இந்த மாதிரி ஆஃப் ரோடு வேணும்னு தான் போனோம். ஸோ ஆஃப் ரோடுக்கு முடியாதுன்னு சொல்லவும் முடியாதுங்க உங்களுக்கு. அந்த பின்னாடியே அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள், ஆஃப் ரோடுக்கு அந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுனே பார்த்துக்கங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் பயந்து தான் ஓட்டினேன், ஏன்னா கீழே சரி சரி வாங்கவும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்லலை, கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஓட்டினேன். இருந்தாலும் ஆஃப் ரோடு தரமாக அப்படியே தாராளமாக போச்சு. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. இருக்கிற ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே போகும் பாருங்கள், ஒரு ஸ்பீடு ராடா அப்படியே தாவிட்டு போகுதுங்க, அதான் சொல்லணும்.
ஸோ அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பிரேக்கிங் பவர் அப்படியே பக்காவாக இருக்குது. ஏபிஎஸ் டபுள் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துறதுனால அது அந்த வேறு லெவல் அல்டிமேட்டுங்க. அந்த மாதிரி சொல்கிறது தான் சூப்பராக அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த லெவலில் பண்ணுது. ஸோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு வருத்துன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான வருத்தான ஒன்று தான். சரி, இப்போ வண்டியை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. சரிங்க, ஒன்று அப்பளும் தான் முன்னாடியே வச்சுருக்கேன். இது எப்போ தான் சொல்லுவேன்னு நினைப்பீங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அது தனியாக ஒரு வீடியோன்னு போடலாம். அப்போ தான் அந்த ஹெல்மெட்டுக்கு தனியாக ஒரு மரியாதை வேணும் இல்லைங்க. தனியாக ஒரு வீடியோ போடும் அதுக்குன்னு. என்னடா வண்டியை பாராட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன், அவன் வண்டிக்கு அந்த நெகட்டிவ் எதுவுமே நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வச்சுக்க பார்த்தீங்களா, ரெண்டு கண்ணு இருக்கலே தாங்க நெகட்டிவ். நைட்டு போனால் ஐயா அங்கே தான் அடிப்பாப்பில், ஐபிஎம்லாம் அவ்வளோதான் அடிப்பாப்பில், வேறு எங்கேயும் போக மாட்டார். ஸோ அதுக்காக இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் இருக்கலையோ நெகட்டிவ் பாயிண்ட் இந்த வண்டியில் சொன்ன மாதிரி தான் எனக்கு இது மட்டும் தெரிஞ்சிருக்கு வரைக்கும். ஸோ நான் ஃபீல் பண்ணது இந்த லைட்டு மட்டும்தான், மிச்ச எல்லா அப்படியும் இந்த வண்டிக்கு நான் எதுவுமே நெகட்டிவ் சொல்லவே மாட்டேன். ஸோ பொசிஷன் எனக்கு சரியில்லைங்கிறதெல்லாம் நீங்கள் அது உங்கள் தரப்பில் தனியாக உங்களுக்கு ஈச்சாதமாதிரி ஐடியா இருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கரெக்டான பொசிஷன் நம்ம உட்காந்தோம்னா ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக இருக்குது, ஸ்மூத்னஸ் எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த லைட்டு மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் நான் இப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோ போட்டுருவேன் என்னோடய மாடிஃபிகேஷன் வண்டியில் பண்ணியிருக்கேன்னு. ஸோ மேக்ஸிமம் அதில் வந்து நான் ஆக்சைடு வச்சேன்னா உங்களுக்கு அந்த ஆக்சைடு காட்டுறேன், இல்லைனா என்ன ஆக்சைடு வைக்க போகிறேன், எங்கே வைக்க போகிறேன் அந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது சர்வீஸும் பார்த்துட்டோம், என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் சேனல் புதுசாக வரீங்கன்னா அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆல் போட்டிங்கன்னா நம்ம போகிற எல்லாமே ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இன்டாக்ட் பண்ண போகிறேன். ஸோ வெறும் பைக்கை மட்டும் பார்த்தா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரியும் தெரில, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரியும் தெரில. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுதான். ஸோ இனிமேல் நான் வந்து இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் முக்காசி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வைஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.